ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நான் வெற்றிகரமாக ஏற்று பயாலஜி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதிலையும் இந்த பயிர்கள் மேலாண்மை படமும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து முடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெசன் தான் இருக்குது, அதையும் வேகமாக வந்து முடிச்சிடலாம். சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோங்க, சரிங்களா? ஸோ அதேபோல் நம்ம போன வீடியோக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம். அதேபோல் போன வீடியோக்கும் நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்ல சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? இப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போர்டாக்ஸ் கலவை அப்படின்றதுல என்னென்ன இருக்குது, எது சேர்ந்தது தான் போர்டாக்ஸ் கலவை அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ CuSO4, அதாவது காப்பர் சல்ஃபேட்டும் சுண்ணாம்பு நீரும் சேர்ந்த கலவை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம், போர்டாக்ஸ் கலவை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ காப்பர் சல்ஃபேட் மற்றும் சுண்ணாம்பு நீர் நல்லா நோட் பண்ணிங்க, இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, குரூப் ஃபோரில் ஆல்ரெடி இது கேட்கப்பட்டவைன்னா போர்டாக்ஸ் கலவை, அது பூஞ்சைக்கொல்லியான போர்டாக்ஸ் கலவை, காப்பர் சல்ஃபேட் மற்றும் சுண்ணாம்பு நீர் இது கலந்த கலவை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம போர்டாக்ஸ் கலவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? சரி கேஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்றத நான் வீடியோ கடையில் சொல்கிறேன். சரி, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை வங்கி பாரம்பரிய விதை உயிர் சுட்டிக்காட்டிகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம், பயிர் சுற்றுச்சிகள் பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள். ஸோ என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது, எப்படி வேளாண்மை வந்து மேம்படுத்துகிறாங்க, என்னென்ன இதெல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம நம்ம பார்க்க போகிறோம். ஆராய்ச்சி முடிவுகள் மற்றும் விவசாயிகளின் தேவைகளின் அடிப்படையில் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வேளாண்மை சார்ந்த செயல்முறைகளை உருவாக்குகின்றன. பொருத்தமான ஊடகங்கள் மற்றும் முறைகளை பயன்படுத்தி மக்களின் நலனிற்காக இத்தகவல்களை வெளியிடுகின்றன. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் போன்றவை வேளாண் ஆராய்ச்சியில் ஈடுபடும் சில நிறுவனங்களாகும், ஓகேங்களா? சார், இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய செயல்முறைகளை செஞ்சு தான் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்குறாங்க, அதாவது வீடியோஸ் மூலமாகவும் ஸோ ஊடகங்கள் மூலம் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து சேர்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனமும் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நிறைய இது வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது IARI, அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றத வந்து IARI, என்னதுங்க, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றத வந்து IARIயோட விரிவாக்கம், சரிங்களா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வேளாண்மை சார்ந்த ஆராய்ச்சி பயிற்றுவித்தல் மற்றும் விரிவாக்கத்திற்கான ஒரு தேசிய நிறுவனம் ஆகும், ஓகேங்களா? பாருங்கள், இது நம்ம ஒரு தேசிய நிறுவனம். எதுக்கு பாருங்கள், வேளாண்மையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, புது விதமான விதைகள் எப்படி உருவாக்கலாம், இந்த நோயை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், இந்த கலைகளை எப்படி அழிக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது, அது இல்லாமல் அதை பயிற்றுவிக்கிறது, ஓகேங்களா? அதை பயிற்றுவித்து என்ன பண்ணுறது, எதுவுமே வந்து விவசாயிகள்கிட்ட சேர்க்கறது, அதை பயிற்றுவிக்கிறது மற்றும் விரிவாக்கம். ஸோ இந்த வேளாண்மை எப்படி விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு தேசிய நிறுவனம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த IARI, அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். IARI நிறுவனம் பூசா நிறுவனம் என்றும் அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, இதை நோட் பண்ணிங்க. ஸோ IARI எப்படி அழைக்கப்படுதான், பூசா நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது, ஓகேங்களா? ஸோ பூசா நிறுவனம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமான ICAR இதற்கு நிதி அளித்து இதனை நிர்வகிக்கிறது. பாருங்கள், எதுங்க, ICAR அப்படின்னதுங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் ரிசர்ச், ஓகேங்களா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்ற அந்த இன்ஸ்டியூட், ஓகேங்களா? ஸோ இந்த வேளாண் கழகம் தான், ஆராய்ச்சி கழகம் தான் என்ன பண்ணுறான்னா IARIக்கே வந்து நிதி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு, ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இதில் ICAR அப்படின்ற அந்த நிறுவனம் தான் வந்து பெரிய நிறுவனம், அதுக்கு என்ன பண்ணுறான்னா அதுதான் வந்து ஃபண்டே எதுக்கு ஒதுக்குறாங்க, இந்த IARIக்கு வந்து ஃபண்டை ஒதுக்குறாங்க. IARI என்னென்னு பார்த்தோம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், இவங்க தான் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு விவசாயிகளிடமே சேர்க்கறது, இதை தான் பூசா நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பூசா நிறுவனத்துக்கே நிதி அளிக்கிறது யார் தான், இந்த ICAR நிறுவனம் தான், ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்கள். இந்தியாவில் 1970 பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஆராய்ச்சிக்கு இதுவே காரணமாக இருந்தது, ஓகேங்களா? ஸோ 1970 பசுமை புரட்சி பற்றி நம்ம லாஸ்ட்டே ஏற்கனவே பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ நார்மன் போர்லாக் மற்றும் எம்எஸ் சுவாமிநாதன், ஓகேங்களா? அவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஆராய்ச்சிக்கு வித்திட்டது வந்து பார்த்தோன்னா இந்த நிறுவனம் தாங்க, எதுங்க, இந்த ICAR அப்படின்ற நிறுவனம் தான், த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்ற அந்த நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கிய காரணமாக இருந்திருக்கு.
ஐஏஆர்ஐயின் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை தேசத்தின் தேவைகளுக்கு சந்திப்பதற்கு உதவியாக இருக்கின்றன. பல சிறப்புமிக்க அதிக மகசூல் தரும் பயிர் ரகங்கள் ஐஏசிஆரினால் உருவாக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஐஏசிஆர் அப்படின்றத வந்து பார்த்தா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐஏஆர்ஐ அப்படின்ற நிறுவனத்துக்கு வந்து பார்த்தா ஃபண்டு ஸ்பான்சர் பண்ணுறதும் வந்து அவங்க தான். ஸோ பசுமை புரட்சி ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அந்த ஐசிஏஆர் அப்படின்ற நிறுவனம் தான். ஸோ இந்த ஐஏஆர்ஐ கொண்டு வர நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பல புதுவிதமான சிறப்பு விதமான அதிக மகசூல் தர பயிர் ரகங்கள் கொண்ட விதைகளே வந்து யார் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த ஐசிஆர் நிறுவனம் தான் வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கீ பாயிண்ட்லாம் நல்லா வந்து நோட் பண்ணிக்கங்க. இதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க பொறுத்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், இந்த ஐசிஏஆரை பற்றி நம்ம தனியாக பார்க்க போகிறோம். அதாவது த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்ற அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் விவசாயம் சார்ந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். ஓகேங்களா? நாங்கள் இது ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்குது. அது என்னென்னா விவசாயம் சார்ந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சிகள். ஓகேங்களா? ஸோ விவசாயத்தை சார்ந்து எப்படி வந்து அதுங்களுக்கு தெரியப்படுத்தலாம், பயிற்றுவிக்கலாம், அடுத்து விவசாயத்தில் என்னென்ன புதுமைகளை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற அந்த எல்லாத்தையும் ஏற்படுத்துக்கிற ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் என்னதுங்க இந்த ஐசிஏஆர். ஓகேங்களா? ஸோ இதனோட தலைமையகம் வந்து நியூ டெல்லியில் இருக்குங்க. இதனோட தலைமையகம் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. அதனால ஞாபகம் வச்சுங்க. இந்திய வேளாண் துறை அமைச்சர் இதன் தலைவர் ஆவார். ஓகேங்களா? யார் அப்போ யார் இந்திய வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த ஐசிஏஆரோட தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கான க்வெஸ்சன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்திய வேளாண்துறை அமைச்சராக இருப்பவர் யார், அதாவது ஐசிஏஆரோட தலைவராக இருப்பவர் யார், ரெண்டு ஒரே க்வெஸ்சன் தான் இல்லைங்களா? ஏன்னா இதனோட தலைவர் தான் அதுக்கும் தலைவராக வந்து இருக்க போகிறாரு. அப்போ ஐசிஏஆரின் தலைவராக இருப்பவர் யார், அல்லது இந்திய வேளாண் துறையின் தலைவராக இருப்பவர் யார் தான், அமைச்சர் யார்ந்தான் வந்து உங்களுக்கான க்வெஸ்சன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வினா வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. ஏன்னா அதை மாற்றிட்டாங்க, அமைச்சரை மாற்றினாங்கன்னா அதுவும் மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இதுவான வினா இல்லை, ஆனால் இருந்தால் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது, நம்ம ஜென்ரல் நாலேஜாக கேட்டாலும் எடுத்துக்கலாம், இதை சார்ந்து கேட்டாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வேளாண் அமைச்சகத்தின் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் கீழ் இது செயல்படுகிறது. இது உலகில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்விசார் நிறுவனங்களின் மிகப்பெரிய இணையமாகும். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு அளவில் இருக்கிற வேளாண்மை சார்ந்த கல்விசார் நிறுவனங்கள் என்ன இருக்குதோ அதோட தொடர்பு இருக்கிற மிகப்பெரிய இணையமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஏஆர் அப்படின்ற நிறுவனம் தாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், முதல் நம்ம ஐஏஆர்ஐ பற்றி பார்த்தோம். அது வந்து பார்த்தோன்னா ஸோ விவசாயத்தை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் அதை விரிவாக்கத்துக்காக பயன்படும் ஒரு நிறுவனம். அதுக்கே நிதி அளிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஏஆர் தான். அந்த ஐஏஆர்ஐ என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம், பூசா நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயம் சார்ந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒருங்கிணைக்கிற ஒரு பணியை தான் செய்து இந்திய வேளாண் துறை அமைச்சர் தான் வந்து இதனோட தலைவராகவும் வந்து இருப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ உலக அளவில் இருக்கிற வேளாண்மை சார்ந்த கல்வி நிறுவனங்களோட ஒரு மிகப்பெரிய இணையமாக வந்து இதுதான் இருக்கிறேன்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமான ஐசிஏஆர் தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கீ பாயிண்ட்ல ஒரு டம் பார்த்தோம் திருப்பி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிருஷி விஞ்சான் கேந்தரா. என்னதுங்க கிருஷி விஞ்சான் கேந்தரா அப்படின்ற நியூஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கேவிகே அப்படின்றது. கிருஷி விஞ்சான் கேந்தரா ஒரு வேளாண் அறிவியல் நிலையமாகும். ஓகேங்களா? என்னங்க ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷி விஞ்சான் கேந்திரா. ஸோ எங்கெல்லாம் கிருஷி கிருஷின்னு வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வேளாண் மேலே குறிக்கிற போல் தாங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தா அந்த யோஜனா எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த மையங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கும் அதாவது ஐஏசிஆர் மற்றும் விவசாயிகளுக்கிடையே ஒரு இணைப்பாக செயல்படுகிறது. ஓகேங்களா? அப்போ என்னென்னா பாலங்க, ஏன்னா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்திலும் இருக்காங்க. ஐசிஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தன்னாட்சி நிறுவனம். ஓகேங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்டாக்ட் இருந்தால் தான் வந்து இந்த ஐசிஆர் ஏற்படுத்துகிற அந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு செயல்முறைகளாக இருந்தாலும் சரி, அந்த விவசாயிகிட்ட வந்து சேர முடியும். அதுக்கு ஒரு பாலமாக இருக்கிறதுக்கு எதிரான தான் இந்த கேவிகே, அதாவது கிருஷின் விஞ்சான் விஞ்சான் கேந்திரா அப்படின்ற அந்த நிறுவனம் தான் வந்து பார்த்தோம்னா, அறிவியல் நிலையம் தான் வந்து பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு பாலமாக இருந்து விவசாயிகளையும் இந்த ஐசிஆரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, இணைக்குது. வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கண்டுபிடிப்புகளை உள்ளூர்களில் நடைமுறைப்படுத்துதல் ஏற்பட்ட நோக்கமாகும். ஆமாங்க, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், ஐசிஆர் வந்து பார்த்தோம்னா அவங்க நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு புதுவிதமான கருவிகள், புதுவிதமான விதைகள், புதுவிதமான பயிர் முறைகளை எப்படி நம்ம மேற்கொள்ளலான்றதெல்லாமே அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து விவசாயிகிட்ட சேர்க்கறது தான் யாரோட வேலை, இந்த கேவிகேவோட முக்கியமான ஒரு வேலை. முதல் கேவிகே 1974 பாண்டிச்சேரியில் நிறுவப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதை நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல கிருஷி விஞ்சான் கேந்திரா அப்படின்றது 1974 பாண்டிச்சேரியில் தான் வந்து நிறுவிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான கே பாயிண்ட், நோட் பண்ணிங்க.
அதன் பிறகு அனைத்து மாநிலங்களும் கேவிகே நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றின் எண்ணிக்கை வளர தொடங்கியுள்ளது. ஸோ முதல்ல பாண்டிச்சேரியில் தான் ஏற்படுத்தினாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண படிச்சுங்க, எல்லா ஸ்டேட்லையுமே இது வளர்ந்து இப்போ கிட்டத்தட்ட என்ன பண்ணுதான், எல்லா ஸ்டேட்லையும் இது வந்து வளர்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேவிகே நிலையங்கள் ஒவ்வொன்றும் அவற்றின் வேளாண்மை திட்டங்களை மேற்கொள்கின்றன. மேலும் அரசின் முயற்சிகளை உள்ளூர் மக்களுக்கு கொண்டு செல்லும் தகவல் மையங்களாகவும் அவை செயல்படுகின்றன. ஏற்கனவே பார்த்துட்டாங்க, ஸோ அந்த அமைச்சகம் வேளாண்மைத்துறை அமைச்சகம் என்னென்ன ஏற்படுத்துதோ அதை பிள்ளை என்ன பண்ணணும், ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கூட என்ன பண்ணணும், அதை சேர்க்கிற வேலையை தான் யார் செஞ்சிட்ருக்காங்கன்னா இந்த கேவிகே அப்படின்ற அமைப்பு வந்து செஞ்சிட்ருக்காங்க. வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், மாநில துறைகள், ஐசிஆர் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அல்லது அரசு சாரா அமைப்புகள் போன்ற பல வகையான சார்பு நிறுவனங்களுக்கு கேவிகே நிலையங்கள் உருவாக்கப்படலாம். ஓகேங்களா? ஸோ கேவிகே நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஆர் மட்டும்தான் உருவாக்கணும்னு இல்லை, ஸோ அரசு சாரா நிறுவனங்களாக இருக்கலாம், வேளாண் பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், மாநில துறைகள், கல்வி நிறுவனங்கள், எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த கேவிகே உருவாக்கி அது மூலமாக மக்களை கூட விவசாயிகளை கூட என்ன பண்ணலாம், நேரடியாக வந்து தொடர்பு கொள்கிற அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து கேவிகே நிலையங்களின் பொறுப்புகள். இப்போ கேவிகே நிலையம்னா பார்த்துலீங்களா, ஸோ மக்களுக்கும் அந்த ஐசிஆருக்கும் வந்து பார்த்தா ஒரு பாலமாக இருக்க போகிறதான் கேவிகேங்க. ஸோ அவங்களோட பொறுப்புகள் என்ன, அவங்க என்னென்ன இதோட செயல்படணும், இது 1974 பாண்டிச்சேரியில் ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்களா, அவங்க என்னென்ன பொறுப்போடு செயல்படுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஐசிஆர் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட புதுமையான வேளாண்மை முறைகள் அல்லது புதிய ரகங்கள் போன்ற புதிய நுட்பங்களை சோதிப்பதற்கு ஒவ்வொரு கேவிகே நிலையங்களிலும் ஒரு சிறிய அளவிலான விவசாய பண்ணையை நிர்வகிக்கின்றன. அப்போ பாருங்கள், ஸோ ஐசிஆர் என்ன பண்ணுவாங்க, அவங்க புதிய வேளாண் பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ களை எடுக்கிறதுக்கு ஒரு புதிய பொருளை கண்டுபிடிப்பாங்க, ஏர் ஓட்டுறதுக்கு ஒரு புதிய பொருளை கண்டுபிடிப்பாங்க, இல்லை விவசாயத்தில் புதுமையை பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிப்பாங்க, இல்லை புதிய ரக விதைகளை கண்டுபிடிப்பாங்க, ஸோ புதிய ரக ஏதோ ஒரு தாவரத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ அதையெல்லாமே வந்து என்ன பண்ணணும், முதல்ல இந்த கேவிகே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாக விவசாய பண்ணையை நிர்வகித்து அந்த இடத்த அதை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. புதிய நுட்பங்களை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்வதற்கு முன் உள்ளூர் அளவில் சோதித்து அறிவதற்கு இது வழிவகை செய்கிறது. ஸோ டைரெக்டாக ஐசிஆர் கொண்டு வந்தோடனே இவங்க என்ன பண்ணக்கூடாது, விவசாயிகிட்ட சேர்த்துடக்கூடாது. இவங்க ஒரு முறை என்ன பண்ணணும், இந்த கேவிக்கு அவங்களோட பண்ணையில் அந்த செடியை புதிய ரகத்தை வளர்த்து பார்த்து அதில் என்ன மகசூல் கிடைக்குது, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, கரெக்டாக இருக்கா என்ன இருக்கின்ற தளத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், அவங்க திரும்ப அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட திரும்ப இந்த பயனை வந்து சேர்க்கணும். புதிய திட்டங்களின் நன்மைகளை விவசாயிகளின் நிலங்களில் பரிசோதித்து காட்டுவதற்கான நிகழ்ச்சிகளும் இவை ஏற்பாடு செய்கின்றன. ஓகே, அது மட்டும் இல்லை, விவசாயிகள் சில பேர் நம்ப மாட்டாங்க இல்லைங்களா, என்ன பண்ணணும், விவசாயியோட நிலங்களே எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம், இதை முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு வந்து செய்து காட்டி சோதனை மூலமாக காட்டி அப்புறம் அவங்கள நம்ப வச்சு என்ன பண்ணலாம், அது மூலமாக வந்து இதை நம்ம அவங்கக்கிட்ட சேர்க்கலாம். புதுமையான வேளாண் நுட்பங்களை பற்றி விவசாயிகள் குழுக்குடன் கலந்து ஆலோசனை செய்திட கேவிகே நிலையங்களில் பணிமனைகளை நடத்துகின்றன. காலநிலை மற்றும் சந்தைப்படுத்துதல் தொடர்பான ஆலோசனைகளை வானொலி மற்றும் கைபேசி மூலமாக விவசாயிகளுக்கு சேவைகளை மேற்கொள்கின்றன. ஆமாங்க, ஸோ வானொலிகள் மூலமாகவும் யூடியூப் வீடியோஸ் மூலமாகவும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர்ஸ். ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துட்டு விவசாயிகள் என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு அவங்களுக்கான சந்தேகங்களை வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, தீர்த்து வச்சுட்ருக்காங்க. இந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவிகே நிறுவனங்கள் வந்து செஞ்சிட்ருக்கு. இவை பயிர்கள் மற்றும் பயிர் வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்துகின்றன. வேளாண் நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமுதாயங்களுக்கு இடையான உறவினையும் மேம்படுத்துகின்றன. ஆமாங்க, பெரிய பெரிய வேளாண் நிறுவனங்கள் அதாவது ஐசிஆர் ஐஏஆர்ஐ பிரைவேட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிங்க, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், இவங்களுக்கும் அந்த உள்ளூர் மக்களுக்கு இடையே இருக்கிற வந்து வந்து ஒரு அன்ப உறவை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த கேவிகே தான். ஏன்னா இவங்க மூலமாக தான் அவங்க ரெண்டு பேர் என்ன வராங்க, ஸோ இணையறாங்க, அதனால் அந்த உறவு வந்து என்ன பண்ணுறதுனா நல்லா மேம்படுறதுக்கு முக்கிய காரணமாக வந்து இந்த கேவிகே தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேவிகே என்னென்னு பார்த்தோம், மக்களையும் ஐசிஆர் போன்ற பெரிய நிறுவனங்களை இணைக்கிற ஒரு பாலம் தான் வந்து கேவிகே. 1974 வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, இது தயாரிக்கிறாங்க, சரி ஏற்படுத்தப்படுறாங்க, அதுக்கடுத்து எல்லா ஸ்டேட்லையும் இது பரவுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தேவையான எல்லா முயற்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இது வந்து ஒரு ஐசிஆர் தான் ஏற்படுத்தணும்னு இல்லை, ஸோ கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், மாநில துறைகளாக இருக்கலாம், அரசு சாரா நிறுவனங்கள் கூட என்ன பண்ணலாம், கேவிகே வந்து ஏற்படுத்தலாம். பார்த்து இவங்களோட பொறுப்புகள் பார்த்தோம், இவங்களோட பொறுப்புகள் என்னென்னா, ஸோ ஐசிஆரால் ஏற்படுத்தப்படுற அந்த புதிய இதுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இவங்களுக்குன்னு ஒரு விவசாய பண்ணைகளை வச்சு அங்கே சோதிச்சு அதுக்கப்புறம் தான் விவசாய நிலத்துக்கு எத்தனை கொடுக்கணும். சில நேரங்களில் விவசாயியோட நிலத்திலேயே எத்தனை என்ன பண்ணலாம், சோதனை மூலமாக காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ விவசாயிகளுக்கு ஏற்படுற சந்தேகங்களும் வந்து இவங்க வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது இலையில் தெளிப்பு. நான் பார்க்க போகிறோம் இலையில் தெளிப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? இலையில் தெளிப்பு எனப்படுவது திரவ நிலை உரங்களை தாவர இலையில் நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் தொழில்நுட்பமாகும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், திரவ நிலையில் இருக்கிற அந்த உரங்களை நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், தாவரங்களோட இலைகள் மேலே தெளித்து இலைகள் வழியாக தாவரங்களை எடுத்து வைக்கிறோம், அதுதான் தாவர இலை தெளிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தாவரங்கள் அவசியமான கனிமங்களை
இலைகளில் உள்ள இலைத்தொலை மூலமாக உறிஞ்சுகின்றன. ஆனால் அவையாவும் புறத்தோளின் வழியாக தாவரத்திற்குள் செல்கின்றன. கடல் பாசிலிருந்து பெறப்படும் கடல் சார்ந்த தாவரங்களின் கலவைகள், அதாவது தாவர இலை பூக்கள், கனிகளின் மேம்பாட்டிற்காக பயனுள்ள நுண் கனிமங்களையும் சில ஹார்மோன்களையும் கொண்டுள்ளன. ஓகேங்களா? அப்போ சில திரவ கரைசலாக இருக்கிற உரங்களை நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக நம்ம இலைகள் மேலே தெளிக்கிறதால வந்து பார்த்தா அந்த இலைகளில் இருக்கிற அந்த இலைத்துளை வழியாக உள்ளே போயிட்டு அந்த தாவரங்கள் ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்க. சில கடல் சார அந்த பாசிகள், கடல் சார அந்த பாசிகளோ கடல் சார்ந்த அந்த உயிரினங்களோ இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த கலவைகள் வந்து பார்த்தோன்னா தாவரத்தோட இலை பூக்கள் அதனோட கனிகள் வந்து பார்த்தோன்னா மேம்படுறதுக்கு பயனுள்ள சில பொருட்கள்லாம் அதில் இருக்கிறதுனால நம்ம அது மூலமாக என்ன பண்ணலாம், தெளித்து அது மூலமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இலைவழி ஊட்டம் பொதுவாக அதிகாலை அல்லது மாலையில் அளிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இலைவழி ஊட்டம் வந்து பார்த்தோன்னா ஒன்று அதிகாலையில் அடிச்சிருவாங்க, இல்லை மாலையில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அழிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த வெயில் டைம் வந்து அதிகமாகிடும், போதுமான அளவுக்கு நீர் சத்துலாம் இருக்காதான நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், அதனால பண்ணுவாங்க. ஸோ காலையில் அப்படி இல்லைனா வந்து பார்த்தா வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் மாலையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அடிப்பாங்க. இதுங்க இலைத்துளை மூலமாக வந்து தெரிக்கிறது. இலைவழி ஊட்டம் அளித்தல் மூலம் வழங்கப்படும் ஊட்டப்பொருட்களுக்கேற்ப துளங்கள் தாவரங்களில் விரைவாக வெளிப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ எந்த பொருள் நம்ம வந்து மேலே போய் இலைகள் மேலே அடிக்கிறோமோ அதுக்கேற்றப்பட வந்து பார்த்தா வேகமாக வந்து பார்த்தா அந்த பயிர்களில் வந்து மாற்றம் ஏற்படுதான். வேரின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட வேரின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களே, ஸோ இது இந்த அர்த்தம் வந்து பார்த்தா இலையின் மூலம் ஊட்டச்சத்துக்களே வந்து அதிகம். வேரின் மூலம் தாவரங்களுக்கு உணவளிக்க முடியாத போது இலைவழி ஊட்டம் அளித்தல் பயனுள்ளதாக உள்ளது. ஓகேங்களா? அப்போ வேர் மூலமாக கிடைக்கிற ஊட்டச்சத்துக்களோட வந்து பார்த்தோன்னா இந்த இலைத்துளை வழியாக கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கள் தான் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குதான். அதனால் நம்மளுக்கு வேர் மூலமாக சில நேரங்கள் ஊட்டச்சத்து கிடைக்கலாம், எது மூலம் கொடுக்கலாம், அந்த இலைகள் மூலமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஊட்டச்சத்துக்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, பயிர் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரே மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, மருந்து அடிப்பாங்க. நிறைய டைம் நம்ம பார்த்துருப்பீங்களா? ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். ஸோ எடுத்து என்ன பண்ண முடியும், அந்த இலைத்துளை வழியாக எடுத்து என்ன பண்ண முடியுது, வந்து நிறைய மகசூல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப இலையில் தெளிக்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இலையில் தெளிப்பு பொறுத்தவரையிலும் வேற விட அந்த இலைத்துளை வழியாக போகிறத வந்து பார்த்தோன்னா அதிக துளங்களையும் உடனடியாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தது செயல்மிக்க நுண்ணுயிரிகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி பார்க்கலாம் பாருங்கள். செயல்மிக்க நுண்ணுயிரிகள் எனப்படுபவை பொதுவாக இயற்கையில் காணப்படும் பல்வேறு செயல்திறன் மிக்க நுண்ணுயிர்களின் தொகுப்பு ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி நுண்ணுயிர்கள் உலகம்னு ஒரு பாடமே பார்த்துட்டோம். ஸோ பாக்டீரியா, வைரஸ், பங்கைஸ், புரோட்டோசோவாஸ் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்தமாரி நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தோன்னா அதில் எது ரொம்ப செயல்திறன் ரொம்ப ஆக்டிவாக இருக்குதோ அதை கொண்டு அந்த தொகுப்பு தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா செயல்திறன் மிக்க நுண்ணுயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நைட்ரஜன் நிலைப்படுத்திகள், பாஸ்பேட் நிலைப்படுத்திகள், ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிர்கள், லாக்டிக் அமில பாக்டீரியா, ஈஸ்ட், வேரி பாக்டீரியா, பல வகை பூஞ்சைகள் மற்றும் ஆக்டினோமைசிட்ஸ். ஸோ ஆக்டினோமைசிட்கள் ஆகியவை திறன்மிக்க நுண்ணுயிர்கள் ஆகும். பாருங்கள், அப்போ நுண்ணுயிர்கள் எது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஜன் நிலைப்படுத்திகள், அதாவது நைட்ரஜன் நிலைப்படுத்தக்கூடியவை. அடுத்து பாஸ்பேட் நிலைப்படுத்திகள், பாஸ்பேட் நிலைப்படுத்தக்கூடியவை. அடுத்து ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிர்கள், லாக்டிக் அமில பாக்டீரியா, ஈஸ்ட் மற்றும் வேர் பாக்டீரியா, அப்புறம் பல வகை பூஞ்சைகள், ஆக்டினோமைசிட்ஸ். இதெல்லாமே நாங்கள் செயல்திறன் மிக்க நுண்ணுயிர்கள். ஏன்னா இதெல்லாம் வேளாண்மைக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணப்படுது, பயன்படக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செயல்திறன் மிக்க நுண்ணுயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஊட்டப்பொருள், மறுசுழற்சி, தாவர பாதுகாப்பு, மண்ணின் நலம் மற்றும் வளத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் ஒவ்வொரு வகை நுண்ணுயிர்களும் அவற்றை நன்மை தரும் பங்கினை கொண்டுள்ளன. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த தாவரத்தோட மண்ணுக்கு வந்து பார்த்தா வளத்தை கொடுக்க போது அதனால் என்ன ஆக போகுது, அங்கே வளரக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தா மிக செழிப்பாக வந்து வளரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், செயல்திறன் மிக்க நுண்ணுயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சகவ்யா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்றுங்க. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பற்றி தெரிஞ்சே ஆகணும். இதை பற்றி ஆல்ரெடி க்வெஸ்சன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ பஞ்சகவ்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகவ்யா என்பது வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கரைசல் ஆகும். நாங்கள் தாவரத்தோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கரைசல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பஞ்சகவ்யா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பசுவிலிருந்து பெறப்பட்ட மாட்டு சாணம், மாட்டின் சிறுநீர், பால், தயிர் மற்றும் நெய். பாருங்கள், மாட்டு சாணம், மாட்டோட சிறுநீர், பால், தயிர், நெய் ஆகியவற்றை கொண்டது. இந்த ஐந்து பொருட்களும் பஞ்சகவ்யா என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ மாட்டிலிருந்தே பெறப்பட அதனோட சாணம், அதனோட சிறுநீர், பால், தயிர், நெய் இந்த பொருட்களை மொத்தமாக கலந்து உருவாக்குற அந்த இதுதான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது அஞ்சு பொருளை கொண்டதால் நம்ம என்ன சொல்கிறோம், பஞ்சகவ்யம் அப்படின்றோம். ஸோ அதை பயன்படுத்தினால பஞ்சகவ்யா அப்படின்ற பேரில் அது அழைக்கப்படுது. வளர்ச்சியை தூண்டும் மற்றும் நோய்களை தடுக்கும் திறனை பஞ்சகவ்யா கொண்டுள்ளது. இது பூச்சிகளை தடுத்து விளைச்சலை அதிகரிக்கிறது. ஏன்னா பூச்சிகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுச்சுன்னா பயிரோட வளர்ச்சி பாதிக்கப்படுங்க, பயிரோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டால் நம்மளுக்கு மகசூல் குறையுங்க. அப்போ இதை நம்ம பஞ்சகவ்யத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பயிர்களோட வளர்ச்சி வந்து பார்த்தா மேம்படுது, பூச்சிகளை அடித்து விரட்டிடுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து நல்லா மேம்பட்டு வளரும்.
விவசாய நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு விவசாயிகளே இதனை தயார் செய்ய முடியும். ஸோ விவசாயிகளே என்ன பண்ண முடியும், அதுவும் தயார் செய்ய முடியும். இதுக்கு நம்ம யாரையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. பஞ்சகவ்யா விதைகளை தயார் செய்வதிலும் பயன்படுகிறது. இம்முறையில் விதைகள் 20 நிமிடங்களுக்கு பஞ்சகவ்யா கரைசலில் ஊற வைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ பஞ்சகவ்யா விதைகள் அப்படின்றதையும் தயார் பண்ணுறாங்களா அப்படின்னா என்னன்னா, விதைகள் என்ன பண்ணுறாங்களா, ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த பஞ்சகவ்யா திரவத்தில் என்ன பண்ணுறாங்களா, ஊற வைக்கிறாங்க. தற்போது நடைமுறையில் உள்ள பஞ்சகவ்யா ஒரே ஒரு கரிம மூலத்திலிருந்து உருவாக்கப்பட்டு பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. வெளிநாட்டு மாட்டு இனங்களில் பெறப்படும் பொருட்களை விட உள்நாட்டு மாட்டு இனங்களிலிருந்து பெறப்படும் பொருட்கள் ஓட்டம் மிகுந்தியாக உள்ளன. ஏன்னா இது ஐந்துமே எதிலிருந்து பெறப்படுதுங்க, மாட்டோட சாணம், சிறுநீர், பால், தயிர், நெய், அந்த மாட்டோட பொருட்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் தான். இது வெளிநாட்டு ரக மாட்டுகளை விட நம்ம உள்நாட்டு ரக மாட்டுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் பொருட்களில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன மகசூல் வந்து அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பஞ்சகவ்யா பற்றி பார்த்தோம். பஞ்சகவ்யானாங்க ஒரு வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கரைச்சல் தான். அதாவது மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த 5 பொருட்கள்லேருந்து எடுத்து பெற அந்த பொருள் தான் வந்து பஞ்சகவ்யான்றோம். ஸோ பஞ்சகவ்யா விதைகளும் இது மூலமாக வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மண்புழு கரைசல். அடுத்து நாங்கள் மண்புழு கரைசல். மண்புழுக்களின் செயல்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பின் வழியாக நீர் சென்ற பிறகு சேகரிக்கப்படும் திரவம் மண்புழு கரைசல் எனப்படும். ஓகேங்களா? நம்ம மண்புழு பற்றி ஆல்ரெடி பார்க்குறப்போ மண்புழு வந்து என்ன பண்ணுங்க, ஸோ அந்த உடலில் இருக்கிற சீட்டாக்கள் மூலமாக மூவ் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அதனோட வழவழப்பான ஒரு திரவம் வந்து அங்கே வெளியேறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆ, அந்த திரவத்தை என்ன பண்ணோம், நம்ம தண்ணியாக கூட மிக்ஸ் பண்ணுறப்ப கிடைக்கிற அந்த கரைசல் தானு சொல்கிறாங்க மண்புழு கரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிம மூலக்கூறிலிருந்து பெறப்படும் நுண்ணூட்ட பொருட்களுடன் மண்புழுக்களின் வழவழப்பான சுரப்பு மற்றும் கழிவுகள் சேர்ந்த கரைசல் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த மண்புழுவோட அந்த வழவழப்பான அந்த குழவழப்பான அந்த கரைசல்லாம் சேர்ந்த கரைசலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மண்புழு கரைசல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பயிர்களுக்கு இலை தெளிப்பானாகவும் மண்புழு கரைசல் பயன்படுகிறது. ஸோ நம்ம மண்புழு கரைசல் என்ன பண்ணலாமா, இந்த இலைகள் மேலே தெளிச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இலை தெளிப்பானாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இலை துளை வழியாக என்ன பண்ணணும், ஈஸியாக அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்துலிங்களா. ஸோ இலை தெளிப்பானாக வந்து நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? சரி கைஸ், ஸோ இதுவரை இந்த வீடியோ போதும். அதுக்கடுத்து நம்ம தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம், அது நிறைய கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவரை நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு டைம் நான் ரிவிஷன் போல் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ ஒரு டைம் அப்படி பொறுமையாக கேட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களை பற்றி பார்க்குறப்போ, ஸோ விவசாயிகளுக்கான வேளாண்மை வந்து மேம்படுத்தி தரத்தான் வந்து என்னோடய முக்கிய நோக்கம்னு பார்த்தோம். அதில் முதல்ல பார்த்தது வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது IARI, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றத தான் பார்த்தோம். இது வந்து பார்த்தா அந்த வேளாண்மை பற்றிய கல்விகளையும் அதை பயிற்றுவித்தல் தான் முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை வந்து பூசா நிறுவனம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம். அது கீ பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்து இதுக்கே ஃபண்டு தரது எதுனா ICAR அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இந்த IARIக்கு ஃபண்டு தருதுன்னு பார்த்தோம். ஸோ ICAR அப்படின்றது என்னன்னா, இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதனோட தலைமையான நியூ டெல்லியில் இருக்குன்னு பார்த்தோம். இதுதான் வந்து என்ன பண்ணுதுங்க, 1970 பசுமை புரட்சி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ முக்கியமான கீ பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா, இதான் வந்து வீரியமிக்க விதைகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவும் ஒரு கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, இந்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்தோன்னா இதனோட தலைவராகவும் இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ உலக அளவில் இருக்கிற அந்த வேளாண்மை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு இணையமாக வந்து பார்த்தோன்னா இந்த ICAR இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்த்தது கிறிஸ்டின் விஞ்ஞான் கேந்திரா, அதாவது வந்து பார்த்தோன்னா KVK பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய அந்த வேளாண் நிறுவனங்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கிடையே இருக்கிற ஒரு பாலமாக செயல்படுறதா வந்து இந்த KVK. இது முதல்ல 1974 பாண்டிச்சேரியில் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்டேட்லேயும் இது பரவிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களோட முக்கிய நோக்கம் என்னென்னா, நிறைய மையங்களை ஏற்படுத்தி அந்த ICAR நிறுவனங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எதுவுமே சேர்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ICAR தான் ஏற்படுத்தணும்னு இல்லை, அரசு சாரா நிறுவனங்களும் ஏற்படுத்தலாம், ஒரு கல்வி நிறுவனமும் ஏற்படுத்தலாம், மற்ற நிறுவனங்களும் இதை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவங்களோட பொறுப்புகள்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பொறுப்புகள் என்னென்னா, ஸோ ICAR ஏற்படுத்துகிற புதிய ரக ஒரு பொருட்களாக இருக்கட்டும், புதிய ரக ஒரு விதைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்க ஒரு விவசாய பண்ணையை ஏற்படுத்தி கேவிக்கு அதில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் விவசாயிகிட்ட எதுவுமே சேர்க்கணும்னு பார்த்தோம். அப்படியே விவசாயிகள் நம்மள அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்களோட நிலங்களையும் வந்து சோதனை செய்து காட்டி அவங்கள அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக டோல் ஃப்ரீ நம்பர், ஸோ வீடியோஸ், வானொலி மூலமாக என்ன பண்ணுறாங்க, இவங்க நிறைய விஷயங்களை வந்து தெரியப்படுத்திட்டுருக்காங்கன்னு பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி இலையில் தெளிப்பு பார்த்தோம். ஸோ இலையில் தெளித்தரனா வந்து பார்த்தோம்னா, ஸோ இலை மீது தெளிக்கிற அந்த திரவ நிற உரங்களை நம்ம என்ன பண்ணலாம், இலை மீது தெளிக்கலாம்னு பார்த்தோம். ஏன்னா இலை தொழில்கள் வழியாக ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வேற விட இலை தொழில் வழியாக தான் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது காலையில விட காலையிலேயும் மாலையில் தான் வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா செயல்மிக்க நுண்ணுயிர்கள் பார்த்தோம். அதாவது நுண்ணுயிர்களே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா செயல்மிக்க நுண்ணுயிர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாஸ்பேட் நிலைப்படுத்திகள், வேர்முண்டு பாக்டீரியாக்கள், ஈஸ்டிய, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பூஞ்சைகள், அதெல்லாம் வந்து ஆக்னோமைசிட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது தாவரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருந்து பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தா பஞ்சகவ்யா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ பஞ்சகவ்யா அப்படின்றத வந்து பார்த்தோன்னா பயிர்களோட வளர்ச்சி
வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு கரைசல் தான் பஞ்சகவ்யா. பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய மாட்டு சாணம், மாட்டோட சிறுநீர், நெய், பால், தயிர் போன்ற அந்த ஐந்து பொருட்களை வந்து தயாரிக்கிறதுனால தான் அதை சொல்கிறாங்க பஞ்சகவ்யான்னு சொல்கிறாங்க. ஸோ இது பூச்சிகளை விரட்டி அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடியதாக வந்து இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பஞ்சகவ்யா விதைகளும் தாண்டாங்க. 20 நிமிஷம் இந்த விதைகளை பஞ்சகவியத்தில் ஊற வச்சா அதை பஞ்சகவ்ய விதைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வர முடியும். அடுத்து வெளிநாட்டு இனங்கள்லேருந்து கிடைக்கிற அந்த மாட்டுலேருந்து கிடைக்கிற பொருட்களை விட உள்நாட்டு இனங்கள்லேருந்து கிடைக்கிற பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து மண்புழு கரைசல் பார்த்தோம். அதாவது மண்புழுவோட அந்த அமைப்பில் நீரை செலுத்தி அது மூலமாக கிடைக்கிற கரைசல் தான் மண்புழு கரைசல். அந்த மண்புழுவோட அந்த வளவழப்பான திரவம் கலந்த கரைசல் அதை நம்ம என்ன பண்ணலாம், இலை தெளிப்பானாவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரி கைஸ், நம்ம ரிவிஷனோடு சேர்த்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சிங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்கான க்வெஸ்டன் உங்களுக்கு கொடுத்தாச்சு, அதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ நல்லா படிச்சுட்டே இருங்க கைஸ். தேங்க்யூ.